அனைவருக்கும் வணக்கம் ஞான மலர்வில் வந்து இன்னைக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக ஞான மலர்வுனாலே எல்லாருக்குமே தெரியும் நம்ம பகவத் பாதையில் ஞான புரிதல் அந்த புரிதல் வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஒரு சத்சங் மாதிரி உள்ள ஒரு டிஸ்கஷன் குரூப் தான் வந்து இந்த ஞான மலர்வு திங்கள்தோறும் ஆஹ் இரவு எட்டுலேருந்து இருந்து மணி வரைக்கும் இது நடக்குது ஸோ இன்னைக்கு ஞான மலர்வு இல்லை அது ஏன் மலர்வு அப்படிங்கிறோம் அப்படின்னா அது கட்டாயப்படுத்தி வர்றது இல்லை நம்ம விரும்பத்தினால கொண்டு வர்றது கிடையாது ஒரு மலர் எப்படி தானா தன்னிச்சையா மலருதோ அது மாதிரி அந்த இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு விஷயத்த வந்து நான் அது அது தானே அந்த ம மலர்வடைஞ்சு மனசு வந்து ஒரு அந்த ஃப்ளோல போகும்போது அந்த பிரபாகத்துல போகும்போது நம்ம வந்து தான் ஞான மலர்வு அப்படிங்கிறோம் தான் அது மலர்வு பட் அந்த மலர்வு நர் மலர்வுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கும் உறுதிப்படுத்திக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு இப்போ புரிஞ்சுக்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்னா எனக்கு இது தெரியுங்கிறது எனக்கு தெரியணும் எனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் நான் தேவையில்லாத வந்து குழப்பிட்டிருக்கவோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல வந்து நம்ம டி டிஸ்ட்ராக்ட் ஆகி போனா கூட நமக்கு நமக்கு திருப்பி வர வழி தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஓ ஒரு வாட்டியுமே ஐயோ நம்ம திருப்பி போய் நம்ம அதை போய் இது பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபெண்டன்சி ஒரு இன்னொரு ஒரு விஷயத்த சார்ந்து இருக்காம நமக்கு நாமே ஒரு சுய ஒளியா இருக்க எப்ப முடியும் அப்படின்னா இந்த ஐயா சொல்ற அந்த கருத்து புரிதல் நாமளா அது உண்மையா அப்படிங்கிற நமக்கு அது உண்மையா ஆகணும் நம்மளோட புரிதலா அதை மாறணும் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இப்போ இந்த இந்த ஞான புரிதல் வந்து ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது அகத்துல செய்யறதுக்கும் ஒண்ணும் இல்லை ஒன்னும் செய்ய முடியாது செய்யறதுக்கும் ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதல் அதத்தான் ஞானம் அப்படின்னு சொல்றோம் அது வந்து ஒரு ஒரு தனியான ஒரு நிலையோ இதுவோ கிடையாது இப்போ இந்த புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம உறுதி உறுதிப்பாடு முக்கியம் அப்படின்னு சொல்றோம் சோ இப்போ இந்த உறுதிப்பாட்டை வந்து எதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அல்லது வந்து உறுதிப்படுத்திக்க முடியாம எப்படி வந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்கறது உங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் எனக்கு புரிஞ்சிச்சு ஆஹ் இதுதான்னு தெரியுது ஆனாலும் இந்த மாதிரி ஆகும் பொழுது அஹ் அப்ப வந்து அது புரியறதுல சந்தேகப்படுறமா இல்ல நமக்கு புரிஞ்சிச்சுன்றதை தெரிஞ்சதுல சந்தேகப்படுறமா இல்ல அந்த பு புரி அந்த புரிதலுடைய கருத்தையே சந்தேகப்படுறமா ஃபார் எக்ஸாம்பிள் அகத்துல வேலையே இல்ல அப்படின்னு சொல்ற அந்த அந்த அகத்துல வேலை இருக்கு அப் இருக்கோ ஒரு வேலை பண்ணணுமோ அப்படி சந்தேகப்படுறோமா இல்ல எனக்கு அது புரிஞ்சிச்சு அகத்துல வேலை இல்லைன்னுறதே நான் சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படி சந்தேகப்படுறோமோ இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அப்ப எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்து இவ்வளோ இவ்வளோ ஒரு சுமையா இருக்கு சங்கடமா இருக்கு அப்போ எனக்கு புரிஞ்சிச்சுங்கிறத நான் வந்து சரியா தெரிஞ்சுக்கலையோ அப்படிங்கறதுல நம்ம சந்தேகப்படுறோமா ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா இல்லாட்டிதான் இதை இதை மூடி போட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்து வேலையை பார்க்க போயிடும் அப்ப திருப்பி நம்ம உள்ளுக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சு ஒரு சில சூழ்நிலைகள் கூட வந்திருக்கலாம் பட் ஏதோ ஒரு விஷயத்துல திருப்பி நம்ம ஓபன் பண்ணிடுறோம் சோ அந்த மாதிரி இப்ப நமக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு நமக்குள்ள அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சு உறுதிப்படுத்திக்கிற வரைக்கும் நமக்கு அந்த வேலை இருக்கு இல்லையா அதுக்காக தான் அதுக்காகதான் கூட நம்ம அதை பாக்குறோம் ஆ சுதாகர் சொல்லுங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க ஆ ஸோ நீங்க இதுல நீங்க கேட்கும்போது எங்க நம்ம ஸ்டாய் நிற்கிறோம் எங்க எந்த இடத்துல இன்னும் நமக்கு கிளாரிட்டி தேவைப்படுது அப்படிங்குறதா நீங்க கேக்குறீங்க அதுதான் எனக்கு புரியுது மேடம் எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு வந்து ஆக்சுவலா பகோத்தையா சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிளியர் அதாவது இதுக்கு மேல ஒன்றும் அவர்கிட்ட நான் கொஷின் கேட்க வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இன்னைக்குன்னு அவர் ஆக்சுவலாக பெங்களூர் வராருன்னு சொன்னாங்க காலில் பாபு பாபுலால் சார்கிட்ட பேசினேன் காலைல பேசும்போது சொன்னாரு சுதாகர் நம்ம தட்டிய தண்ணிக்கு நான் என்னோட வீட்டுக்கு வர வர வைக்கிறேன் ஆர்டி நகர்ல நம்ம பார்க்கலான்னு நான் அப்ப என்ன பண்ணேன் நம்ம பகவத் கிட்டே இருந்தால் நம்ம நமக்கு என்ன பிரச்சனை நம்ம கேட்கறதுக்கு முதல்ல நம்ம யோசிச்சு ஒரு பேப்பர் எழுதி வச்சுப்போம் நேராக போயிட்டு ஏதோ ஒன்று பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணிட்டு அவருக்கு பேப்பர் எடுத்துட்டு என்ன கேட்கலாம் அவர்கிட்ட எங்கே நம்ம ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதும்போது நிஜமா சொல்கிறேன் என்னால் கொஸ்டின் எழுத முடியல ஏன்னா எல்லாமே புரியுது அவர்கிட்ட கேட்டாலும் அவர் ஏதாவது ஆன்சர் சொல்லுவார்ன்றதும் தெரியுது ஸோ எனக்கு என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது என்ன கேட்குறதுன்னா எல்லாமே அவர் சொல்லிட்டாரு திருப்பி போய் என்ன கரெக்டாக தானே ஆனால் கடைசியாக நான் இப்போ உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா எனக்கு எங்கே இது ஸ்ட்ரக் ஆகுதுன்ற மாதிரி நினைக்கிற ஸ்ட்ரக் ஆகுதுன்னு சொல்ல முடியாது எங்கே நம்ம இதை வந்து தடுமாறுறோம் அந்த லிபரேஷனுக்கு எங்கே தடுமாறுறோம்னு நினைக்கிறேன்னா நம்ம எடுக்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் இப்போது எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அந்த ரெஃபரன்ஸ் நான் ஒரு இடத்துல வச்சுட்டு தான் நான் எல்லாத்தையும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் இப்போ என் லைஃப் நல்லா இருக்கா இல்லையான்றதுக்கு மற்றவங்க கிட்ட மற்ற லைஃப் நான் ஒரு கம்பாரிசன் பண்ணி ஆகணும் நான் ஒரு விஷயத்தை நல்லதுன்னு சொன்னால் நான் கெட்டதே எனக்கு தெரியணும் அது ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு கிராஃப்ல வந்து ஆர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா ஜீரோ ஜீரோ அந்த ஜீரோ ஜீரோல இருந்தால் நான் எல்லாத்தையும் பாக்கிறேன் அப்போ அந்த ஜீரோ ஜீரோ ஆர்ஜின்ன்றது என்ன அப்படின்னா நான் என்ன நான்றங்க உணர்வை தான் நான் நினைக்கிறேன் அந்த நான்ங்கிற உணர்வு கூட தான் இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி அந்த உணர்வே தான் இருக்கு நீங்கள் மனசுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது உணர்வு அதுவும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துரும் அப்படின்னும் போது கடைசியில் என்ன நிற்குதுன்னா அப்போ ஆஸ் பேர் நம்ம கிராஃபில் சொல்ற மாதிரி அது ஜீரோவா தான் இருக்கு அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் அது வந்து அங்கே ஒண்ணுமே இல்லாத ஒரு தான் ஸ்டாண்ட் பாயிண்டா வைக்கிறோம் இல்லையா அதாவது நான் அந்த எந்த உணர்வாலையும் எந்த ஒரு விஷயத்தாலும் நிக்கிற ரெஃபரன்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது சம்டைம் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எமோஷனில் வரும்போது ஒரு ஒரு மாதிரி நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள எல்லாம் தெரியுது இதுதான் நம்ம பிரச்சனை இது எமோஷனாக நம்ம இதை ஃபீல் பண்றோம் எல்லா விதமான எண்ணெய் ஓட்டங்களும் ஓடும் போது உள்ளுக்குள்ள ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது உடம்புக்குள்ள ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்போ அதுதான் நான் நான் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துல நம்ம ஃபீல் பண்றோம் ஆனா யோசிச்சு பார்க்கும்போது அதுவும் வந்து கடந்து போகும் போய்கிட்டே இருக்கும்ன்றது புரியுது யோசிச்சு யோசிச்சுதான் அதை புரிஞ்சுக்கணுமா யோசிச்சு யோசிச்சு தான் அந்த ரெஃபரன்ஸ் ஜீரோ ஒண்ணுமே இல்லைன்னு அப்படியே அப்ப நான் யோசிச்சு யோசிச்சு பண்ணும்போது தான் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நான் ஏதோ ஒரு கான்செப்ட் யோசிச்சுட்டு பண்ணும்போது அகைன் நான் வந்து மனசு மூலியமா தான் எல்லாத்தையும் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் கரெக்ட்டுங்களா சோ ஒன்ஸ் இது ஏது ரெண்டு ஸ்டேட் தான் ஒன்னு லெபிரேட்டட் ஸ்டேட் இல்ல லெபிரேட் இல்லாத இருக்க ஸ்டேட் நான் லெபிரேட்டர் ஸ்டேட் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த யோசிச்சு யோசிச்சு பண்றதோ இல்ல இந்த நான் இது மாதிரி நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி இந்த இதெல்லாம் வரக்கூடாது இல்லையா அவ்வளவுதான் ரெண்டு ஸ்டேட் தானே ஒரு சரியான ஒரு புரிதல் தான் அறிவை வச்சு திருப்பி திருப்பி நம்ம அதை அது அப்படி அது அப்படி தானே அங்கே தானே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த அந்த இடத்துல இருக்கீங்க தட்ஸ் ஓகே இப்போ இப்போ சுதாகர் சொன்ன மாதிரி அதாவது அது ஒண்ணுமே இல்லை தான் அது உள்ள ஒன்றுமே இல்லைங்கிறத ஜீரோ ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கலாம் ஆர் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க சுதாகர் அதாவது இட்ஸ் அ டைனமிக் ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம உள்ள வந்து ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைன்னு புரிஞ்சாச்சு இல்லை இப்போ என்னென்ன சூழ்நிலைகள் வருதோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நபருக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிஃப்ளக்ஷன் நம்ம இன்டராக்ட் பண்ற போது சுதாகரனுடைய இயல்பு அதில் வந்து இன்ட்ராக்ட் இன்டர்ஃபேஸ் பண்ணும்பொழுது ஒரு ரிஃப்ளக்ஷன் வந்துட்டே இருக்கும் மனசில் சோ எந்தெந்த நிமிஷத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் இப்போ உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கோ இது ஆரிஜின் இது ரெஃபரன்ஸ் அடுத்த செகண்ட் என்ன இருக்கோ ஸோ ஒவ்வொரு நிமிஷமுமே அது புதுசு புதுசான ஒரு அது அதுதான் ஆரிஜின் ஸோ அது அது வந்து நீங்க அதை ஜீரோ பேஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி பட் இட்ஸ் மூவிங் டைனமிக் ரெஃபரன்ஸ் விச் இஸ் நத்திங் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அதாவது நீங்க என்ன நிலையில இன்னைக்கு இந்த நிமிஷம் எனக்கு என்ன மனநிலை இருக்கோ தட் இஸ் ஆல் இஸ் அவைலபிள் அதுதான் இருக்கு எனக்கு அதுதான் எனக்கு பாசிபிள் அதுதான் ஐ எம் கேப்பபிள் அதுதான் இருக்கு அதுதான் எனக்கு தெரியுது அது இருக்கிறதுங்கிறது தான் எனக்கு கான்சியஸா தெரியுது ஸோ இந்த செகண்ட் இதுதான் சோ இதை நான் மாத்தவோ நீட்டவோ குறைக்கவோ தேவையில்லைங்கும் பொழுது அது ஒண்ணுமே இல்லாமல் அப்படியே ஒடுங்கிடுது இல்லையா அதுதான் ஆனா அடுத்த செகண்ட் இப்ப நாளைக்கு பார்க்கும் போது இதை நான் ரெஃபரன்ஸா எடுத்துக்க மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நான் மெயின் பண்றேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ரொம்ப சோகமா புளிஞ்சு ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்டேட் இருக்கு ஒரு இறுக்கமான ஒரு நிலை இருக்குன்னா இப்போ நான் அது கூட ஒண்ணுமே இது பண்ணலங்கும் பொழுது ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒட் எவர் இட் இஸ் பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் இருக்கிறது அப்படின்னா அந்த செகண்ட் அது ரெஃபரன்ஸ் இப்போ இது ரெஃபரன்ஸ் அப்போ ஒரு ஒரு நிமிஷமே அது வந்து ஒரு டைனமிக் ரெஃபரன்ஸ் தான் அது வந்து அந்த ஃப்ளோ பிரவாகம் ஒட் எவர் வி ஆர் சே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோரா ஒரு ஜீரோல ஒண்ணு இருக்கு அதுல அதாவது கோர்ல ஒன்று இருக்கு அது ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது ஜீரோ அப்படின்னு போய் 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 தெரிஞ்சுக்க வேண்டாம் இப்போ வந்து உங்களுக்கு புரிதல் கரெக்ட் இப்போ என்ன நீங்க ஷிஃப்ட் பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு நம்ம லைஃப் வந்து ஸ்டாட்டிக் இல்லை இட்ஸ் அ டைனமிக் நம்ம வந்து நம்ம அலைவா இருக்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் மே நம்ம வந்து அந்த உயிரோட இருக்கும்போது டிராவல் பண்ணும்போது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் சூழ்நிலைகள் இல்ல சும்மா இருக்கும் போது கூட நம்மளுக்கு என்னவோ ஒண்ணு அப்படியே அது மனசு ஓடிட்டே தான் இருக்கு இல்லையா சோ அந்த அந்த இது வந்து அதனுடைய டைனமிக் ரெஃபரன்ஸ் பேஸ்ட் அது ஒண்ணும் இல்லை அதை பத்தி ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த போய் போய் பார்த்துட்டே இருக்க தேவை அது வந்து இதுதான் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம எப்ப ஏத்துக்குவோம் அப்படின்னா ஏத்துக்கிறதும் நம்ம நம்ம ஏத்துக்கிறது கிடையாது வேற ஏதோ ஒண்ணு வேணும் அப்படிங்கிற புடிவாதம் இல்லாம வேற ஏதோ இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் இல்லை அப்படின்னா இதுதான் அவ்வளவுதான் அதுதானே இருக்கு அதைத்தான் வந்து ஏற்றுக்கொள்ளுதல் சொல்றோம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளுதலே ஒரு செயல் கிடையாது மனதினுடைய செயல் கிடையாது அது இப்படிதான் அப்படின்ற உண்மையை பார்த்தோம்னா அது சும்மா இருக்கு அதுதான் ஸோ நீங்க இப்போ இந்த இந்த மோமெண்ட்ல உங்களால அந்த அந்த ஒரு நியூட்ரலா இல்லை அப்படின்ற மாதிரி நியூட்ரல் இந்த சென்ஸ் அந்த அதை அது ஆசிடஸ் உங்களால இது பண்ண முடியல எம்ப்ரேஸ் பண்ண முடியல தட்ஸ் ஓகே அதுதான் அவைலபிளா இருக்கு அதை அது கூட வேற ஒன்று வேணும்னு ஒன்னு ஏதோ தோணிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று எஃபர்ட் போடுற மாதிரி உள்ளதான் அது அவைலபிளா இருக்கு பட் அது தேவையில்லை அப்படிங்கிறதோட ஈஸியா எடுத்துக்காங்க ஸோ நீங்க கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்க பெங்களூர் வந்திருக்காங்க நீங்க அவங்க போய் பார்த்து ஏதோ கேள்வி கேட்கணும் தான் போகணும் அதுக்காக அப்படிலாம் எதுவுமே இல்லை கேள்வி எதுவும் ஒரு பரவாயில்ல ஜஸ்ட் லைக் தட் நீங்க போயிட்டு ஒரு மீட் பண்ணிட்டு பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க அல்லது ஜஸ்ட் லைக் தட் அந்த ஒரு ப்ரெசன்ஸ்ல போ அங்கே போனா கூட உங்களுக்கு இதில் ஒண்ணுமே கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது இன்னும் கூட உறுதிப்பாடாகும் ஸோ தட் இஸ் ஓகே அஸ் அஸ் அ ஏன்னா அவங்க இருக்க இருக்காங்க போது அது ஒரு புறம் சார்ந்ததா கூட எடுத்துக்கோங்க இது உங்களுடைய உங்களுக்கு ஏதோ ஒண்ணுக்காக வேணுங்கறது இல்ல ஒரு அவ்வளவு ஒரு ஒரு நல் ஒரு 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 அந்த நபரை உங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க அவ்வளவு கேட்டு கிளாரிஃபை பண்ணனதுக்காக இல்ல நான் ஒரு திருவண்ணாமலைக்கே போயிட்டு பாக்கணும்னு நினைப்பேன் சேலத்துக்கு போய் பாக்கணும் நினைப்பேன் அவரு நமக்கிட்ட இவ்வளவு தூரம் கிட்ட வராரு நம்ம ஜஸ்ட் ஒரு பிரசன்ஸ் அவர் நான் என் ஒய்ஃப் குழந்தைங்க கிட்ட கூட சொல்லிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் போலாம் பாத்து வரலாம் எங்க வீட்டுல எல்லாம் கேக்குறாங்க பகவதையா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கு நான் வாங்க நேரா கூட்டிருக்கா நீங்க போயிட்டு ஒரு நிமிஷம் ரேமண்ட் நீங்க வந்து சேட்ல வாட்ஸ்அப்ல இருந்து அவங்க அட்ரஸ் காப்பி பண்ணி போட முடிஞ்சா போடுங்க தெரிஞ்ச கேட்டு இருக்கா உம் ஓகே ஓகேங்களா சுதாகர் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சா ஓகே மேடம் தேங்க் யூ ஓகே ஆ சரி ஓகே ராஜலக்ஷ்மி அம்மா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா சொல்லுங்க நீங்க சொன்ன கான்செப்ட்க்கு தான் திருப்பியும் நீங்க சொல்லும் எனக்கு என்ன அதுதான் தோணுச்சு ஒரு நாள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா ஈச் ஒன் செகண்டும் ஒரு புரிதலை நம்மளுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் எப்படின்னா உங்களை தொடர்பு பண்றதுக்கு ட்ரை பண்ணேன் பட் எனக்கு உங்களோட நம்பர் கிடைக்கல அதுக்கப்புறம் ரொம்ப எனக்குள்ளே நிறைய ஒரு சேஞ்சஸ் நிறைய ஆச்சு ஒவ்வொரு பெயினும் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு பெயின் அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு புரிதலுக்கு வந்திருக்கு பெயின் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு பெயினை ரீகெயின் பண்ணிகிட்டே இருக்கிறது அது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறேன் எப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லயும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ன மாதிரி அது கூட கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய அடுத்த செகண்ட் அமைங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியுது இப்ப இந்த மினிட்ல இந்த நிமிஷத்துல என்னவா நான் நினைக்கிறேன்னா அடுத்த நிமிஷம் அது தொடர்பு கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வந்திருக்கு நான் என்ன நினைச்சேன்னா அப்படியே சொன்னீங்க நீங்க ஹவர்ஸும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல கிட்ட பேசி நீங்க உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் இது எப்படி என்ன பண்றது அப்படின்னு உட்காந்து யோசிக்கல எப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் எனக்கு ஜஸ்ட் லைக் தட் மாதிரி மாறிடும் அது ஒரு மேஜிக் நடக்கும் எனக்கு நேச்சுரல்லா அது ரொம்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துரு வந்திருக்குது வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் ஈஸியா அதை ஓவர்கம் பண்ணி என்னால போக முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறேன்

அந்த நேரம் கொஞ்சம் எப்படி எப்படி இருந்தாலுமே அது 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 நம்மளோட புரிதல் வரைக்கும் நம்ம புரிதல்ன்றது கிடையாது கிடையாது போயிட்டே இருந்தா ஏன்னா ஒரு ஷேடோ தானே எனிவே அதுவுமே அப்படியே வந்து அந்த ஒரு இது இருக்கும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா

ஆ வணக்கம் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என்ன ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு ஓகே உமர் சாரோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தேன் அவர் தான் மைண்டுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அது பார்த்த உடனே சம்திங் அதுதான் எனக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது தாட் அண்ட் திங்கிங்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியல அது சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு புரிஞ்சிடுச்சு அது அது அப் அப்போ கூட நான் என்ன யோசிச்சேன்னா இதெல்லாம் பை நேச்சுராக எனக்கு இருக்குது ஆல்ரெடி இருக்கு எனக்கு எப்பவுமே வந்து ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஆகுது பெருசாக டீப்பாலாம் நான் எதுவும் எதுக்காகவும் நான் தங்கினது கிடையாது மைண்ட் லெவலில் ஸ்கில் லெவலில் ஒன்றா நான் டிஸ்ட்ராக்ட் ஆகும் லேர்ன் பண்ணிக்குவேன் தென் அந்த கன்ஸ்ட்ரக்டிவா ஒர்க் க்ரோத் இருந்ததே தான் இருக்குது ஆனால் வந்து என்னோட மைண்ட் வந்து எப்பவுமே வந்து ஹாப்பியாகவே விட்டுட்டு இருந்ததுனால சுத்தி எல்லாம் எப்படின்னா ஒரு கொஷின் கேட்டே இருப்பாங்க எப்படி நீ மட்டும் சந்தோஷமாகவே இருக்க டேக் இட் ஈஸியாக இருக்கு ஆனால் நான் வளர்ந்த விதத்தில் வந்து அந்த லாங்குவேஜ் இருக்குங்க பார்த்தீங்களா அந்த லாங்குவேஜ் வந்து மேபி நம்ம எப்படி கொஞ்சம் ஃபன்னாக பேசும்போது மற்றவங்க ஹர்ட் ஆகிடும் அது வந்து நான் வந்து எப்படின்னா அது ஒரு ஸ்கில் மாதிரியே யூஸ் பண்ணி அப்படியே பேசிட்டே இருந்தேன் மேபி அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இது நல்லா தெரியும் நம்மளுக்கே தெரியும் ஐயோ நம்ம பேசிட்டு வந்தோம்ல அவங்க ஹார்ட் ஆயிட்டாங்க போல அப்போ கொஞ்சம் ஜாலியா இருக்கும் பத்து பேர் சேர்ந்து பேசுகிற இடத்துல நம்ம வந்து ஈஸியா பேசிடுவோம் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹர்ட் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது பேசுறது பேர் சேர்ந்து பேசும்போது நம்ம ஹர்ட் பண்றது பேசுறவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இதுவும் இருக்கும் ஆனா எல்லாரும் பத்து பேர் சேர்ந்து சிரிக்கும் போது அவங்களும் கொஞ்சம் பண்ணியா எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள தானே ஓகே ஓகே கொஞ்சம் டைல்யூட் பண்றீங்க சிச்சுவேஷன் ஓகே அந்த மாதிரி இருக்குிறதுனால நம்ம வந்து ஒரு ஃபன் கரெக்டராவே போறோம் அதே ஃபன் கரெக்டர வந்து ஃபேமிலில அப்ளை பண்ண முடியல பண்ணதனால நிறைய ஃபீட்பேக் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மன மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவங்க ஏன் இவ்ளோ ஹர்ட் ஆகுறாங்க நம்ம ஃபண்ணுக்கு தானே சொன்னோம் ஏன்னா அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பாக்குறதுனால ஸோ இதெல்லாம் லேர்னிங்காக பை எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ எனக்கு நடக்கும் அதெல்லாம் சம்டைம் அதே பத்து பேரில் இருக்கும்போது என்ன யாருன்னா ஹர்ட் பண்ணுவாங்க எனக்கு ஹர்ட் ஆகும் ஆனால் இருந்தாலும் நானும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே இதை சொல்லுவாங்களே கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே நம்ம பண்ணதுனால அது நம்மளுக்கு திரும்பி வருது அப்படின்னு யோசிக்க அப்புறம் ஐயாவோட தாட்ஸ் அண்ட் திங்கிங்கு அப்புறம் வந்து க கர்மான என்ன எமோஷன்ஸ்னா என்ன இது எல்லாமே புரிஞ்சவுன்ன ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு நம்ம கரெக்ஷன் மட்டும் பண்ணல கரெக்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சு ஸோ இது எப்படி சொல்றதுன்னா ஒரு புளி புளி இருக்கிற இடத்துலையே புலிக்குட்டி இருக்கிற இடத்துல பூனைக்குட்டி பூனைக்குட்டி இருக்கிற இடத்துல புளிக்குட்டி விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் அந்த புளிக்குட்டி வந்து எப்படின்னா இருக்கணும்னா ஃபீல் பண்ணணும்னா நம்மளும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இதுவே வந்து பிஹேவியர் எல்லாமே அதுக்குள்ளேயே பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ ஒரு உண்மையான அந்த தாயோ பூனை வந்து புலி வந்து அது இப்போ என்ன பண்ணுவோம்னா நேரம் எடுத்து போய் தண்ணிகளை எடுத்தும் போய் அதனோட ஃபேஸை காட்டும் நீ பாரு நீ வந்து புளி நீ பூனை கிடையாது அது தண்ணியை பார்த்த தான் அந்த புளிக்கே அதனுடைய அந்த புளிக்குட்டிக்கே வந்து அதனுடைய நேச்சுரே புரியும் ஓ நம்ம வந்து வேற நம்ம வந்து பூனை கிடையாது ஏன்னா நம்ம நம்மளே பார்க்கவே முடியாது கரெக்டுங்களா இப்போ நம்ம கண்ணாடியை பார்க்கறோம் நம்ம கண்ணாடியை பார்க்கறது உடம்பு தான் பார்க்குறோம் நம்ம மனசை பார்க்க முடியாது அதனால நம்மளுக்கு என்ன தெரியலன்னா நம்ம நம்ம பை நேச்சர் நம்ம யாரு அப்படின்றது தெரியல அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நானும் யோகா கிளாஸ்ல ஒரு ஒன் இயரா போயிட்டு இருக்கேன் அவங்க போனா எல்லாமே ஸ்லோகன் அப்புறம் வந்து இந்த கர்மா இந்த வார்த்தைகள்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க எதனா ஒரு சின்னதா இப்போ யோகா பண்ணும்போது புடிச்சிகிச்சின்னா இதெல்லாம் கர்மாங்க அப்படின்னுவாங்க என்னடா இது கர்மா அப்படி என்னதான் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க நீங்க வந்து ஒரு ரெண்டு விஷயம் நீங்க சொல்றதுல முக்கியமான ஒரு விஷயம் இஃப் யூ வில்லிங் டு லிசன் நான் அது என்ன நான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேள் ஏதாவது கேள்வி இருக்கா இட் இஸ் ஜஸ்ட் ஜென்ரல் ஷேரிங்கா ஆமாமாங்க ஜெனரல் ஷேரிங் தான் ஏனா எனக்கு வந்து கிடைக்கல கண்டிப்பா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்றேன் ஓகே ஓகே நீங்க ஆ நீங்க வந்து முகாம் அட்டன் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க புரியற புரியுற அந்த ஒரு இதுலதான் இருக்கீங்க அது இன்னும் ரொம்ப ஒரு குயிக்கா வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு முகாம் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க அண்ட் இப்போ கோகுல் இல்லையா அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம நம்ம யாருன்னு நமக்கே தெரியாமல் இருக்கும் பொழுது நம்மளை நாமே திருத்திக்கிட்டே இருப்போம் இப்போ அந்த அந்த புலி வந்து பூனையோட இருக்கும்போது அது நம்மளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வந்து மாத்திக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணும் ஸோ அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய ஒரு இயல்பு தெரியாததுனால நம்ம வந்து அகத்துக்குள்ள போய் போய் அந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கிறோம் இப்போ அதைத்தான் வந்து ஒரு பெரிய ரிலீஃபா அவர் சொல்றாரு ஒரு ரொம்ப ஒரு இன்னசென்ட்டா சொல்றாரு அவரு அவருடைய அனுபவத்துல இன்னொரு விஷயமும் கோகுல் இப்போ புறம் சார்ந்த நீங்க பார்க்கும்போது இப்போ எப்படி அந்த மாதிரி ஃபன்னியா இருக்கிறது வந்து ஃபேமிலியில ஈடுபடலை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது வந்து இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்றோம் நமக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு விதமா இருக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே சாலிடா இருக்கு நம்ம வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆக்சுவலா புறத்துல வந்து நம்ம சில சமயம் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம 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 சில விஷயங்களை வந்து கூட்டியோ குறைச்சோ அடாப்ட் பண்ணி வாழவும் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அது வாழ்ந்துதான் ஆகணும் ஆஹ் அதாவது நாம நாம கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் சுதந்திரமா இருக்கிறது அகத்துல புறத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து இப்போ இப்படி ஃபன்னியா இருக்கிறதா நம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதே லாங்குவேஜை இங்கே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இங்க என்ன புரியுதோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 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 விதத்துல வந்து நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி உள்ள அந்த ஃப்ரீடம் இருக்க இருக்க வெளியில வந்து நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அடாப்டபிலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நம்ம அந்த ஒரே மாதிரி இருந்து உதவாங்கணும்னு அவசியம் இல்ல ஐ மீன் கேரக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் யாருக்கு எப்படி சொன்னா அந்த கம்யூனிகேட் ஆகுங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு புரியும் அந்த இடத்துல உள்ள பிளெக்சிபிலிட்டியும் வந்து நம்ம அடாப்ட் பண்ண முடியும் இல்லைங்க அந்த புரிதல் இருக்குங்க இப்போ எனக்கு நீங்க மைண்டில் எப்போவுமே ஜீரோவாக இருந்திருக்கு ஃபார்ட்டி டீ இயர்ஸ்ல வந்து எனக்கு எதனா ஒன்று பில்டப் ஆகி என் கேரக்டர் இது தான் அப்படின்னா கேரக்டர் வைக்க அது எல்லாமே அறிவு சார்ந்தது தானே நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் விஷயத்த இப்போ இப்போ நான் அடிக்கிற கிராக் பண்ணுற ஜோக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எதனா மூவிஸ்ல பார்த்துருப்பேன் அதை அப்படியே எங்கே இது பண்ணுவேன் புரியுதுங்களா அந்த தாட்ஸ் வந்து எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் அது நான் வந்து அதே பாடி லாங்குவேஜில் அது மாதிரி நான் எடுத்து அவுட்புட்டாக கொடுக்குறேன் ஆனால் எனக்கு உள்ள வந்து எப்பவுமே அந்த ரிஜிஸ்ட்ரி ஆனதில்ல அது எப்ப போய் மத்தவங்க திணிக்க ஆரம்பிச்சாங்களோ மை என் மைண்ட் கிட்ட ஏதோ வந்து இல்ல நீ வந்து இதெல்லாம் மைண்ட்ல வந்து போய் நீ பிக்ஸ் பண்ணணும்னு யாரோ ஒண்ணு என்னை உள்ளுக்க திருப்பும் போதுதான் எனக்கு வந்து இந்த ஐயாவோட புரிதலோடைய ஞான புரிதலோட எதுவ பார்த்தேன் நான் பார்த்தவொன்னே ஓகே நம்ம வந்து உள்ள பண்றது எதுவுமே இல்லை இவங்க எல்லாருமே வந்து என்னை உள்ள பாக்க சொல்றாங்க அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன் ஏன்னா எனக்கு நேச்சுரலா வரமாட்டேங்குது ஒரு குழந்தை மாதிரிதான் கோகுல் நீங்க நேச்சுரலாவே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல மாட்டாம உங்களுக்கு அந்த ஈஸியா எடுத்துக்கிற ஒரு தன்மை இருக்கு சோ நீங்க வந்து முகாமுகம் போயிட்டு நீங்க அந்த இன்ட்ராக்சன் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி அந்த இருக்கு இல்லையா அந்த புரிதலை உறுதிப்படுத்திக்கலாம் அதாவது உங்களுக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன இருக்குங்கறது இன்னும் ஆவியஸா தெரிஞ்சு நீங்க அதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பா நீங்க நீங்க இப்ப சொன்னீங்க அதேதான் தான் டைனமிக்கா தான் இருக்கு மைண்ட் அதனாலதான் நான் வந்து எப்பயுமே பாஸ்ட் ரெஃபரன்ஸ் ஒண்ணு கூட மைண்ட்ல இருந்து எடுக்கவே மாட்டேன் அவங்க பெரிய என் மேல பெரிய தப்பே என்ன இது பண்ணிருந்தாலும் அது அந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு என் மேல அது பண்ணணும்னு இருந்திருக்கு போல அதனால நான் அவங்களை வந்து அவங்கள அதுல வச்சு நான் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க முன்முடிவுகள் எல்லாம் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா பத்து வருஷத்துல அவங்க எவ்ளோ மாறி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியும் ஆனா அவங்களுக்குள்ள அந்த நினைப்பு இருக்கும் அவங்க அதை வச்சு கூட எங்கெல்லாம் பேசாம போவாங்க ஆனா நான் தான் இருப்பேன் அவங்களே பேசுவேன் நானே போய் பேசுவேன் நான் அவங்களை லாஸ்ட் டைம் வந்து சப்போஸ் நான் சாரி கேட்கணும்னா சாரி கேட்டுருவேன் சப்போஸ் இருந்துச்சுன்னா சோ என்ன சொல்ல வரேன்னா நான் இங்க வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா ஸ்டெக் ஆயிட்டுங்க நான் தான் இருக்கேன் ஆஹ் டைம் ஜோன் தான் நீங்க சொன்னவன டைம்சோன் நாம நானும் ஜோன்ல தான் இருக்கேன் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நான் ஐயாக்களை கூட கேட்டேன் நான் ஐயா இப்ப நான் வந்து நேரா நேரடியா வந்து முகாம் தான் கத்துக்கணுமான்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க நீங்கள் எங்கேயே இருங்க உங்களுக்கு ஆல்ரெடி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு உங்கள் நீங்கள் சஃபர் ஆகலை அப்படின்னா ஓகே எப்போனா வந்தீங்கன்னா இங்கே வாங்க மற்றபடி எதுவுமே இல்லை ஐயாக்களை ஒரு ரெண்டு மூணு வாட்டி பேசினேன் நான் டைரெக்டாக கால் பண்ணி ஐயா ஜியோமணி சார் நம்பர் கொடுத்தாரு நான் பேசினேன் அது அந்த மைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்சது இப்போ கூட எனக்கு ஒரு கொஷின் இருக்கும் நீங்கள் நேரடியாக அட்டன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அது ஐயா ஹலோ ஓ நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கல்ல இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கூட எனக்கு என்னன்னா மிஷ அங்க போனும்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது ஓகே கோகுல் एक्चुअली யூ நோ நீங்க நான் ரெண்டு மூணு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணேன் சோ நீங்க வந்து அத நீங்க வந்து கேட்ச் பண்ணல பட் இப்போ நான் ரொம்ப ஓபனா ஆப்வியஸா சொல்றேன் சோ இப்போ இந்த செஷன்ல வந்து நமக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் பொழுது நம்ம ஆஃப்லைன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க லோக்கலா நீங்க நீங்க டைரக்டா கூட कांटेक्ट பண்ணுங்க நம்ம ஆஃப்லைன்ல கனெக்ட் பண்ணலாம் தி திங் இஸ் உங் நான் இதான் சொல்றேன் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க அங்க இருக்கீங்கன்னு நினைச்சு நான் சொன்னேன் சோ இப்போ ஆப்வியஸா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க அந்த மாதிரி ஒரு இதுல தான் இருக்கீங்கங்கறத இப்போ நீங்க இன்னொருத்தவங்க ஆப்போசிங்கா ஃபோர்ஸ் பண்ணும்போது இந்த புரிதலில் இருக்கும்போது புரிஞ்சிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா சோ நீங்க புரிஞ்சிட்டீங்க உங்களுக்கு உங்களுக்கு இயல்பிலேயே அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு அது சரியானது தான் ஒன்னும் இல்ல அப்படிங்கறதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது மட்டும் என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்க வந்து இங்க போகணும் இவங்களோட பேசணும் அப்படிங்கறது கூட இல்லை உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அத நாடி நீங்க இதுதான் அவ்வளோதான் அப்படிங்கறத ஒரு ஒரு பீரியட் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நீங்க இது பண்ணுங்க மற்றபடி யூ சீம் டு பி கம்ப்ளீட்லி யூனோ அந்த ஒரு சரியான ஒரு இதுல தான் இருக்கு சரிங்க வாய்ப்புக்கு நன்றி மன்னிக்கவும் ஓகே நீங்க வந்து நீங்க நம்பர் வாங்கி செப்பரேட்டா இண்டிவிஜுவலா கூட कांटेक्ट பண்ணிக்கங்க நீங்க லோக்கல்ல தான இருக்கீங்க இன் கேஸ் இப் நம்பர் பிங் பண்ணினா நல்லது தான் ஏனா எனக்கு இங்க கனெக்ட் பண்ணனும்னு ஆசை ஏனா சம் டைம் நீங்க ஜிமணி சார் கிட்ட வாங்கிங்க ஓகே உங்க நம்பருங்களா சரிங்க ஓகேங்க ஆமா ஓகேங்க थैंक यू கோகல் ஓகே थैंक यू थैंक यू ஆ ஜகன் சொல்லுங்க போயிட்டே இருக்கு இருக்குமா போயிட்டு இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருச்சு ஆனா அப்பப்ப வந்து என்னவா சொல்லிட்டு இருப்பாரு அப்படியே விட்டுட்டு இருங்க ஊடலை கை விடாதீங்க ஆனா அப்பப்ப உள்ள அந்த தாத்துக்குள்ள போயிட்டு மறுபடியும் ஆகியும் அப்படிங்கிற மாதிரிதான் வெளியே வர மாதிரி இருக்கு இது வந்து ரெகுலரா இப்படிதான் இருக்குமா இல்லாட்டி வந்து அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கா இப்ப நீங்க அந்த மாதிரி ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது இல்ல அந்த மாதிரி ஆகுறதுனால எனக்கு ஒண்ணு ஆகல பட் எனக்கு அது வந்து ஒரு ஏன்னா அது மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஒரு தாட்ட கையில எடுத்துக்கிறோமோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் தானே எடுத்துக்கிறோம் தானே நமக்கே தெரியாம தானே எடுத்துக்கிறோம் நமக்கே தெரியாம இல்லாமலும் இருக்கலாம் அத பத்தி நீங்க நீங்க சரியான ஒரு இதுல போயிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க வந்து எப்படி ஆகும்னா அத பத்தி கூட ஒரு பெருசா மைண்ட் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு அதை கண்டுக்காம நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஆமா அதுவா அதுவா போகுது போயிருக்கு இந்த இருக்குமா ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு சலிப்பு வருது இல்லையா அதுவுமே ஓகேதான் அப்படிதானே வருது என்னடா திருப்பி திருப்பி இதே நமக்கு புரிஞ்சிச்சு நல்லா தெரிஞ்சிச்சு திருப்பி திருப்பி இதே பண்ண அப்படிங்கறது வர்றதா அதுதான் அது அது அதுதான் இப்போதைக்கு உள்ள அவ்வளவுதான்

நீங்க சொல்லும்போதே உங்களுக்கே சிரிப்பு வருது எஃபர்ட்லாம் கொடுக்க தேவையில்லை நீங்க வந்து வந்துடுச்சா வேகலன்னு பார்த்துட்டே இருக்க தேவையில்லை நீங்க ஒண்ணுமே தேவையில்லைன்னு ஒரு ஒன் மந்த் எடுத்து பாருங்களேன் என்ன ஆக திருப்பி சி ஆல்வேஸ் டோர்ஸ் ஆர் ஓப்பன் நீங்க வேணும்னா எப்போ வேணாலும் போய் நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசலாம் இது பண்ணலாம் இல்லையா ஸோ உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் ஸோ நல்லா ஆராம்சே நீங்க வந்து ஒன் மந்த் எதுவுமே இல்லாம தான் இருப்போமே அப்படின்ட்டு கூட இருங்க சோ வாட் அதாவது வைராக்கியமா அப்படி இருக்கிறது இல்ல சோ இது இது வந்து இவ்வளவுதான்னு தெரிஞ்சிருச்சு இதுதான் தெரிஞ்சிச்சு அப்ப நம்ம லைஃப் நம்மளோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்க ஜெகன்னேருக்கு என்ன ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்கோ தான் அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க சோ அத வந்து வேற யாருமே வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது பட் உங்களுக்குள்ள ஒரு இப்படி இருக்கியே அப்படி இருக்கியே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கீங்களா அவ்வளவுதான் அது இருந்தாலே நீங்க டெலிவரி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் கன்ஃபார்ம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க அந்த மாதிரி இருக்கிறதுமே சரி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லும் போது என்ன ஆயிடும்னா அதையுமே நீங்க ஒரு பெருசா கண்டுக்க மாட்டீங்க இப்ப என்ன ஆகுதுன்னா ஓ ஒருவேளை இப்படி நம்ம வந்து இன்னும் பர்ஃபெக்டா ஆகலையோ இது இன்னும் கொஞ்சம் அங்க ஏதோ கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது இல்ல அப்படிங்களா ஓகே थैंक यू थैंक यू ஓகே थैंक यू குமார் சொல்லுங்க சார் ஹிமா வணக்கம் थैंक यू வணக்கம் போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா குற்றாலத்துல ப்ரோகிராம் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு கேம்ப் போயிருக்கேன் போன மாசம் கூட போயிருந்தேன் இப்ப எனக்கு வந்து ஒரு வேற வகையான ஒரு 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 இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை மாதிரி ஆய் வருது உருவாகுது ஒரு வருஷத்துக்கு முன்னால ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வந்து நிறைய கோபங்கள் எரிச்சங்கள் எமோஷன்ஸ் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்துச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியல இன்டர்னலாவும் ட்ரபிளா இருந்தது வெளியிலயும் ட்ரபிள் இருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சு இன்டர்னல்ல வந்து ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதி வர ஆரம்பிச்சிருச்சு கோபம் வந்து முன்ன மாதிரி அதிகமா வரது இல்லை அந்த மாதிரி எமோஷனல் கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எக்ஸ்டர்னல் லைஃப்ல இருக்க ஸ்டீமும் வந்து அதே மாதிரி கம்மி எப்படின்னா வெளியில என்ன நடந்தாலும் வந்து இப்ப ஒரு உப்பு உரப்பு இல்லாத ஒரு சாப்பாடை கொடுத்தா கூட முன்னால என்ன சாப்பாடுன்னு சொல்ற மாதிரி இருந்தது இப்ப பரவாயில்லன்ற மாதிரி அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம் அதனால என்ன ஆகுது நம்மளை சுத்தி இருக்க அந்த வெளியில வந்து விலகி போற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது பேசு முன்னாலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாலியாக இருந்த அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இப்போ ஆகுறாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நீ ஒரு மாதிரி அவங்களே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஆகுது ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கில பத்தியே பேசுற மாதிரி நம்மளோட ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடா வந்துருது நமக்கும் அதை தாண்டி இருந்த இன்ட்ரஸ்டான ஏரியாஸ்ல போக முடியலன்னு வச்சுக்கோங்க நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு நடந்தது வந்து உண்மைக்கிட்டே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சரியா நம்ம ஸ்கோரை பார்த்து சரியா அப்படின்னு ஒரு தூக்கம் இருக்குது இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் டைம் நான் இப்பவுமே நார்மலா என்னோட டீம் எல்லாம் வந்து அவங்களுக்காக ஃபைட் பண்ணுவேன் அவங்களோட அஹ் அப்ரைசலுக்காக ப்ரொமோஷன்ஸ்க்காக ஃபைட் பண்ணுவேன் இந்த வருஷம் நானே இந்த மாதிரி பெரிய எஃபர்ட் எல்லாம் எதுவுமே எடுக்கல இப்ப டீம்ல இருக்க ஒரு இது வந்து என்னோட இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் வைக்கும் போது அவங்களோட ஜஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க நிறைய மாறுறீங்க தெரியுது நீங்க சமையாரா போங்க அதுக்காக எங்களை சமையார மாத்திரீங்கன்ற மாதிரி வந்து உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி நீங்க ஓவரால் உங்களோட நீங்க கடமைகள்ல இருந்தும் தவறி போற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது இது சரியா வராது ஓவரால் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க விச் ரியலி மேட் தாட் ப்ரொஒஒர்க்கிங் திங்கிங் ஸோ இந்த மாதிரி நம்ம ஞானத்துக்குள்ள போகும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே அமைதி கிடைக்காது வெளியில இருந்து விலகி போற மாதிரி இருக்குது இது சரியா வருமா ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்களுக்குன்னு இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ இந்த புரிதல் வந்து முதலாம் எப்படி இருந்தது ஆன்மீகம் அப்படின்னா அந்த கிரகஸ்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு கடைசியா வந்து அல்லது அதெல்லாம் துறந்து இது போய் இருக்கும் பொழுது இது திஸ் வாஸ் த ஒன்லி வெஞ்சர் இதை நோக்கி ஆஸ்பயர் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அதை அடையறது இல்லை அப்படி அடைஞ்சாலும் அதுக்கு மேல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உலகியல் சம்பந்தமா எந்த விதமான ஒரு அவங்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு அக்கறையோ இதுவோ இருக்காது அதாவது அவங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்க அவங்க சுத்தி உள்ளவங்களுக்கு என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை பட் ஒரு ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கும் போது அவங்கள சுத்தி கொஞ்சம் அமைதி இருந்திருக்கலாம் மத்தபடி அதுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு பலன் இருந்திருக்கும் ஆனா இவங்களுக்கு வந்து இப்போ இவங்க வந்து பிச்சை எடுத்துதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தான் இது பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் அவங்களுக்குன்னு எதுவுமே வந்து ஒரு ஒரு விஷயம் இல்லாம அப்ப குடும்பம் அதெல்லாம் இருந்திருக்க முடியாது ஸோ அந்த மாதிரிதான் இருப்பாங்க ஏன்னா அதுவும் இதுவும் கான்ஃபிளிக்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருந்தது ஆனா பகவத் பாதையில் பாத்தீங்கன்னா இப்போ ஐயாவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவர் கிரகஸ்தர் ஃபேமிலி மேன் அவர் வந்து ப்ரொஃபஷ்னலா ஹி வாஸ் அ லாயர் அண்ட் ரிட்டையர்ட் லாயர் அவர் வந்து இந்த விஷயத்துல இது பண்ணி அவ் ஸோ அவரோட ரெக்கமெண்டேஷனும் என்னன்னா இது கான்ஃபிளிக்டிங் கிடையாது அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து இன்னொரு விஷயம் என்னன்னா இது இன்ஃபேக்ட் நார்மலா வா நமக்கு வந்து வாழ்க்கையினுடைய அர்த்தமே நம்ம அந்த பரிமாணமே வந்து வேற மாதிரி ஆகுது அதுக்கான அடிப்படை தகுதியே வந்து இந்த ஞான புரிதலுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வருது அப்படின்னு கூட சொல்றாரு ஸோ தட் இஸ் அ வெரி போல்ட் ஒரு ஒரு கிளைம் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ நானும் அதை ஹண்ட்ரட் அதை உள்வாங்கினதுனால தான் இந்த பாதையில வந்து இருக்கேன் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா என் ஆஃப் த டே நம்ம லைஃப் நல்லா வாழணும் நம்மள நமக்கும் நல்லா இருக்கணும் நம்ம சுற்றி உள்ளவங்களும் எப்போ இருக்கணும் சோ இப்போ இது எப்படி ஆனா வந்து இப்ப நீங்க சொல்றதும் யதார்த்தமான உண்மைதான் இப்போ நீங்க குமார் லக்மி ஆஸ்கி சம்திங் நீங்க இப்ப இந்த அகத்த நீங்க எவ்ளோ வருஷம் டிராவல் பண்ணிருக்கீங்க அதிகம் இல்ல ஒரு மூணு வருஷம் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத ஆரம்பிச்சது சோ இப்ப நீங்க அத இல்ல இல்ல ஓகே இப்போ இது இன்டென்ஸா மேபி மூணு வருஷம் பண்ணீங்க இப்ப எனக்கெல்லாம் வந்து இது இது ஒரே இது மட்டும்தான் மெயின் பொழப்பா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஐ மீன் ஏதோ ஒனை படித்தோம் ஏதோ வேலை பார்த்தோம் அதெல்லாம் ஏதோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பட் அதில் எதுவுமே நான் நெக்லெக்ட் பண்ணது கிடையாது பட் அதில் விரும்பி ஈடுபட்டது கிடையாது அதை துரத்துனது கிடையாது ரொம்ப அதாவது ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக பண்ணிட்டு அந்த அந்த அளவில் தான் அது வச்சுருந்தது அது வந்து எப்பயுமே செகண்ட்ரியா இருந்தது சோ இப்ப அகத்த நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த பிரம்மாண்டத்தை வந்து பில்ட் பண்ணி தேடிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பொழுது இப்ப கடைசியில அங்க ஒண்ணுமே இல்லை பிடிங்கிற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து காமிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இப்ப உங்கள உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த இப்ப கொஞ்சம் வருஷம் தான் இதுல வந்து வந்திருக்கீங்க அதுக்குள்ள உங்களுக்கு இந்த புரிதல் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அடிப்படையா நம்ம எப்படி செயல்படுறோம்ங்கறத புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தேவைகள்லாம் எங்க இருந்து வருது நம்மளுடைய உண்மையான தேவைகளா இல்ல சமுதாயம் புகுத்தப்பட்டு நம்மெல்லாம் இதுதான் நமக்கு தேவைன்னு இப்போ நம்மளா நினைச்சுக்கிறோமா அந்த மாதிரி நம்மளோட தேவைகளுடைய லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா குமார் நிறைய விஷயம் வந்து அவங்க சொன்னதுனால இவங்க சொன்னதுனால இது நல்லது அது நல்லதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து வந்து நமக்கு வந்து நம்ம வளரும் போது புகுத்தி இருப்பாங்க அதே மாதிரி நம்ம இப்போ அட்வர்டைஸ் பண் பா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் சோஷியல் மீடியா பார்க்குறோம் இதை பார்க்கறோம் அதை பார்க்கறோம் பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறோம் கொலீக்ஸை பார்க்குறோம் ஸோ ஓகே இது இதெல்லாம் நமக்கு தேவை போல இதெல்லாம் நம்மளோட தேவை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுடைய தேவையும் நம்மளோட தேவையா எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம தேவைன்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஒரு நூறு ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லிஸ்ட்ல அதெல்லாமே கம் ஃப்ரம் சோ மெனி டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இப்போ இதுலேருந்தெல்லாம் வந்து ஆக்சுவலாக குமாருக்கு என்ன நேச்சுரலாக என்ன வேணுங்கிற ஒரு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு பத்தோ இருபதோ அந்த நீட்ஸை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னா மீதி எண்பதுமே வந்து ஒரு நம்ம தேவையில்லாம துரத்திட்டு இருந்திருக்கிற ஒரு தேவைகளோ அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையா அதை அதை யதார்த்தமா பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்போ நேச்சுரலாக என்ன ஆகும் நம்ம வந்து அந்த தேவையில்லாததெல்லாம் எடுத்துருவோம் அந்த லிஸ்ட்ல அப்போ முன்ன வந்து அப்படியே ஒரே நிக்காம ஓடிட்டே இருந்த வண்டி வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓகே இது நிஜமான ஒரு தேவையா இது தேவையான தேவையா இதனால நம்மளுக்கு வந்து ஒரு நெசசிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க ப்ரையாரிட்டஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ ஆப்வியஸா சில விஷயங்கள் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்படும் சில விஷயங்கள் ப்ரயாரிட்டஸ் ஆகும் இப்போ இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டெஸ்பிரேஷன் நமக்கு ஏதோ கிடைக்காம போயிடுமோ நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் அது வே அதாவது அந்த மாதிரி ஒரு நாட்டம் வந்து இப்ப இருக்காது ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ள வந்து அந்த கம்ப்ளீட்டா ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இல்லையா சாட்டிஸ்ஃபைடுங்கிறத விட ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாம ஒரு அமைதியா இருக்கு இல்லையா இப்போ முதல்ல வந்து நமக்கு என்ன புரியாதுன்னா நம்ம கார் வேணும்னு நினைப்போம் அது வேணும்னு நினைப்போம் இது வேணும்னு நினைப்போம் ஆனா எல்லாத்தினுடைய அடிப்படையா வந்து ஓகே இந்த நபரை வந்து கல்யாணம் பண்ணாலோ இப்படி செட்டில் ஆனாலோ இது நமக்கு இது கிடைக்கும் ஒரு ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு பொசிஷன் ஒரு ஒரு பவர்ஃபுல்லா இருந்தா ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும் இது இருந்தால் இது அப்போ நம்ம முதல்ல வந்து எப்படின்னா நமக்கே தெரியாது இது அன்கான்சியஸா அகத்தேவைய நம்ம அகத்துல என்ன தேடிட்டு இருக்கோம்னே தெரியாம புறப்பொருள்கள் மூலமா அகத்தேவைய நாடிட்டு இருப்போம் சரிங்களா அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா அகத்துல ஒண்ணுமே தேவையில்லைன்னு புரிஞ்சிருச்சு இப்போ இப்போ முதல்ல நமக்கு பழக்கமே வந்து எப்படி இருக்குன்னா இந்த அமைதிக்காக ஒரு நிம்மதிக்காக இந்த இந்த பல விஷயங்களை தேடிட்டு இருந்த நம்ம இப்ப இது கிடைச்சிருச்சுங்கும் பொழுது அந்த தேடுதல்ல விட்டுருவோம் பட் இப்போ வந்து கேம் எப்படி இது வந்து ஒரு இன்டர்வல்க்கு முன்னாடி பார்ட் ஒன் இப்போ புரிதலுக்கு அப்புறம் இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் இப்போ என்னன்னா ஒரு கார் வாங்கினதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அந்த ஒரு அமைதியோ ஒரு இதுவோ கிடைக்காது வெளியில என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட நம்மளால அமைதியா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் எல்லாம் வந்த பிறகு நம்ம அந்த அகத்தேடுதலுக்காக புறப்பொருள்களை நாட மாட்டோம் அப்போ என்ன ஆகும் ஆப்டர் இன்டர்வல் பார்ட் டூல என்ன ஆகும்னா புற புற தேவைகளை புற தேவைகளுக்காக நம்ம நாட ஆரம்பிப்போம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை தரம் நம்ம சுத்தி உள்ளவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக ஓகே காரணம் என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம் அவ்வளவுதான் வீடுன்னா அது ஒரு 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 ப்ரொடெக்ஷன் ஒரு 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 ஸ்பேஸ் நம்ம ஃபேமிலியோட இருக்கிறதுக்கு நமக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்னா ஓகே நம்ம இந்த ஃபீல்டில் வந்து நம்ம நிறைய நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்ம இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நமக்கு வந்து அதுக்கான வந்து ஒரு வருவாய் வருது அப்போ அதுதான் அது கெரியர் ஸோ அதது அதனுடைய தன்மையில் அது வந்து டெலிவர் பண்ணும் அது அதுக்கு என்ன உண்டோ அந்த பொருளுக்கு என்ன உண்டோ சோ அந்த அந்த அதை வந்து ஒரு உயிரோட்டமா ஆக்கி அதுல நம்ம போய் ரொம்ப வந்து இது பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அப்படி டேங்கிள் ஆக்கிட்டு அதை வச்சு நம்மளுடைய தராதரத்தையோ நம்மளுடைய இதை வச்சோ நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம் சோ இப்ப என்ன ஆகும்னா நமக்கு முதல்ல வந்து எப்படி தோணும்னா எல்லாத்துலயுமே நமக்கு கொஞ்சம் அக்கறை குறைஞ்ச மாதிரி தான் தோணும் பட் அது உண்மை கிடையாது உங்களுக்கு அவ்வளவா அல்டிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறது கரெக்டு ஆனால் ஒரு விஷயத்தை ஏனா தானோன்னு பண்ணாமல் ஒரு சின்சியராக எடுத்து நீங்கள் இந்த விஷயத்துல கம்ப்ளீட்டாக இனிமேல் நம்ம உள்ளே தேடுறதுக்கும் ஒன்றும் இல்லை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கும் பொழுது அந்த செயல் செயல் மட்டுமே அதுவே வந்து ஒரு தவமாக ஆகிடும் அதாவது அதுவே வந்து ஒரு தியானமாக மாறிடும் அப்போ என்ன ஆகும்னா இது வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன நடக்கும் இந்த செகண்ட் பார்ட்லனா நம்ம அவுட்கம்மை நோக்கியே போக மாட்டோம் அதாவது இது சக்சஸ்ஃபுல்லா ஆனா எனக்கு இந்த மாதிரி வரும் இது சக்சஸ்ஃபுல்லா ஆகக்கூடாது ஐ மீன் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டோம் அட் த சேம் டைம் ஏனோ தானோன்னு இருக்க மாட்டோம் இந்த சென்ஸ் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி டசன்ட் மேட்டர் ஆனா இது முக்கியம் அப்படி முக்கியமான விஷயங்களை தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நான் தோத்து போனாலும் நான் திருப்பி எந்திரிச்சு நான் அத முயற்சி பண்ணுவேன் சாரி ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் இங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது எனக்கு தனிப்பட்ட முறையில இது நடக்குது அப்படின்னு சொன்னா ஐ எம் ஓகே நான் ஒரு சொசைட்டி ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க ஃபேமிலியில இருக்கோம் இந்த ப்ராசஸ் போகும்போதுக்கு முன்னால வந்து வீட்டுல பிரச்சனை இருக்கு எனக்கும் ஒய்ஃபுக்கு எரிச்சல் வரும் ஏதாவது சண்டைகள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஃபேமிலியில இருக்கிறது தான் இது ஒரு ஆறு மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா வைஃபாஸ் ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொன்னாலும் எங்கிட்ட இருந்து அதிகமான ரியாக்ஷன்ஸ் வரவே வராது ஸோ அட்லீஸ்ட் அவங்க சேஞ்ச் ஆகலை நான் சேஞ்ச் ஆகிட்டேன் பிரச்சனைகள் வரல சத்தம் வரல சண்டை வரலன்னு போயிடுச்சு அது அது பிரச்சனை அது நல்லா இருந்தது இப்ப இது எப்படி மாறுது அப்படின்னா குழந்தைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா நான் அவங்க கூட உட்காந்து சொல்லி கொடுக்குறது அவங்கள வந்து இல்லை நீங்க அவங்க படிக்காமங்க விளையாட போனாங்கன்னா இல்லை இல்ல கண்டிப்பா உட்காந்து படிக்கணும்னு சொல்லி இப்ப என்ன ஆகுது அவங்க படிக்காம விளையாடத்தான் போகணும்னு போது அவங்களுக்கு விளையாட்டு போது நான் ஏன் அவங்களை நிறுத்தி படிக்க சொல்லி வைக்கணும் போயிட்டு போகுது அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப அவங்க கத்துப்பாங்கன்ற மாதிரி

இம்ப்ரூவ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா அப்சிவா இருக்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த குழந்தைங்களை எடுத்துக்கோங்களேன் இப்ப உங்களுக்கு குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கணுங்கிறது தான் சரி அதுங்க இப்ப விளையாட போகணும் அதை இது பண்றது அது கரெக்ட்டு தான் ஸோ அதுல நீங்க குத்தம் கண்டுபிடிக்க தேவையில்லை ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஒரு வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா அப்ப வந்து குடும்பம் அப்பான்னா நம்ம இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும்ல அப்ப நான் வந்து அவங்களை படிக்கிறதுக்கு புகுத்தணும்ல அப்ப நான் இல்ல அப்படின்னு ஒரு குறை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அதை விட்டுடுங்க அட் த சேம் டைம் இவ்வளோ ஈஸியா நீங்க ஃப்ரீயா இருந்து அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா நீ நீங்களே அதுக்கு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்களை நேச்சுரலா அதுங்களே விரும்பி அத படிக்க தூண்ற மாதிரியும் நீங்க பண்ணுவீங்க அதாவது இப்போ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியில எடுத்துக்க நீங்க இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க வந்து எந்த ஒரு ஒரு இதுமே நீங்க கான்ஃபிளிக் பண்ணலன்னு சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றீங்க பட் நீங்க இப்படியே வந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்க இந்த சென்ஸ் பார்ட்டிசிபேஷனே இல்லை அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு லைவ்லியா இருக்காது இந்த சென்ஸ் அதுதான் நடக்குது இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்க லைவ்லியா இல்ல அதுதான் குமார் அது வந்து புரிதல்னால புரிதல்னால வரலை இப்போ நீங்க ஒர்க்ல சொன்னீங்க இல்லையா இப்ப அவங்களுக்காக நான் வந்து சண்டை போடுவேன் அப்ரைசலுக்கு நான் இப்ப பண்ணல அப்படின்னா முதல்ல நான் அதாவது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது நான் ஏதோ ஒரு ஒரு இன்டலெக்சுவலா ஒரு கருத்தை இன்ஃபோர்ஸ் பண்ணல ப்ராக்டிக்கலாவே என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வேலிடேட் பண்றேன் உங்களுக்கு அந்த எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகுதுங்கிறது ஓகே தான் நார்மல் தான் ஆனா தான் வந்து கொஞ்சம் வந்து வந்து திருப்பி வந்து அதை எடுத்துட்டு பாருங்க இந்த சென்ஸ் இப்போ எல்லாருக்காகவும் உங்க டீம் அப்படிங்கறதுனால வக்காலத்து வாங்கி நீங்க எல்லாருக்கும் அப்படி வாங்கி போராடின ஒரு காலம் போய் அவங்கவுங்களுக்கு நேச்சுரலா அந்த ஒரு தகுதி இருந்ததுன்னா மேபி நீங்க பண்ணிருப்பீங்களா இருக்கும் யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு கேட்டிருப்பீங்களா இருக்கும் பட் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுது நீங்க பேசுனதுல இருந்து அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மைன்னு புரிஞ்சதுனால நீங்க என்ன நீங்க மேபி இது நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும் மேபி நீங்க எல்லாருக்குமே அதை வந்து போதிக்க ட்ரை பண்ணியோ அல்லது எல்லாரையுமே அந்த பாதையில இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரியோ ஒரு ஒரு உங்களுக்கே தெரியாம ஒரு கன்வர்ஷனோ ஒரு அவங்கள

வந்து நீங்க வந்து ஏதோ ஒண்ணு ஒரு ஃபர்ஸ்ட் குமார் வந்து எப்படி இருக்கணுங்கிற நிர்பந்தமே இல்லை குமார் யாருமே நிர்பந்தப்படுத்தல ஓகே நீங்க இந்த இந்த புரிதலை இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம முடிவு பண்ணி பண்றது கிடையாது நம்ம அதாவது நமக்கு இதுதான் புரியுது அப்படின்றது புரிஞ்ச பிறகு இது வேணுமா வேண்டாமா அது உங்களுடைய விருப்பம் கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சென்ட் இதனால இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சாங்கறத மட்டும்தான் நான் கிளாரிஃபை பண்றேன் ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா அதாவது நீங்க எப்படி டிஃபைன் பண்றது வந்து குமார் தான் முடிவு பண்ணணும் ஆனா இதனால இது வந்துருச்சோ அதனால இது வந்துருச்சோ அப்ப அதனால நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படி இருந்துக்கிறேங்கறதுமே ஒரு நீங்க ஏதோ ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றதுனாலதான் திங் இஸ் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல நமக்கு பொறுப்பு இருக்க தான் செய்யுது அதை உங்களால் சரிவர பண்ண முடியலங்கிற ஒரு கட்டத்துல இருக்கீங்க இப்போ அதனால இந்த புரிதலை வந்து தான் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நம்புறீங்க அது அப்படி இல்லைன்னு நான் சொல்றேன் இன்ஃபேக்ட் உங்களுக்கு அங்கே உள்ளுக்குள்ள எந்த இதுவும் இல்லை அப்படிங்கும்பொழுது எனக்கென்னுட்டு இருக்கிறது ஒரு ஒரு டைம் பீரியட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதையுமே வந்து கம்பல்சிவாக இதை மாற்றணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு அப்சஷனோ கம்பல்ஷனோ இருக்காது இப்போ வந்து நீங்க தார்மீகமாக விரும்பி ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்ணுறதா பண்ணலாம் இல்லை பண்ணாமலே இருக்கணும்னா இருக்கலாம் பட் புறத்துல நம்ம செய்யறதுக்கு ஒரு விளைவுகள் இருக்கு புறத்துல ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு விளைவுகள் இருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்கள் அந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா அதாவது இப்போ நீங்க புறத்துல வந்து நீங்கள் இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் இது பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கான விளைவு இருக்கும் நீங்கள் இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அதுக்கான விளைவுகள் இருக்கும் பட் என்ன விளைவுகள் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஓகேயா ஓகேயா இல்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஏதோ ஒரு 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 அத்தாரிட்டிக்கு ஆப்ளைச் பண்ணணுங்கிற மாதிரி எந்த கட்டாயமும் கிடையாது இதுலதான் இருக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது பட் இதனால இது வந்தது அப்படிங்கறதுனால நீங்க திருப்பி ஒரு இன்செக்யூரிட்டி கொண்டு வர்றதா உங்க மனசு அது மனசினுடைய வேலை இப்போ யூர் கோயிங் த்ரூ இஸ் வெளியில் இந்த மாதிரி இதுவா வர்றதுனால திருப்பி ஓ இதனாலதான் இதுவா சரி அப்போ அது அது இல்லாம நீங்க திருப்பி போராட்டத்தோட எடுத்து எடுத்து பாருங்க ஸோ எனி திங் இஸ் யோர் ஆப்ஷன் உங்களோட சாய்ஸ் உங்களோட ஃப்ரீடம் தான் பட் என்னோட வேலை என்னன்னா இதுவும் இதுவும் இப்படி கார்லேட் ஆகலை இப்படி கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் இன்ஃபேக்ட் நீங்க நீங்க ஒரு இன்டலெக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூட நம்ம ஜெயிப்போமோ தோப்பமோ அப்படின்றது இல்லை அப்படின்னா எனக்கு என்னன்னு விளையாடுறது ஒரு மெத்தட் கரெக்டுங்களா ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல தோத்தாலும் பிரச்சனை இல்ல வந்திருக்கேன் இந்த டீம்ல சும்மா நான் விளையாடுவேன் ஒரு ஒரு இன்னொரு வருஷன் வந்து சி எவனும் ஒன்னும் போறது இல்ல நான் ஜெயிச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல தோத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அந்த மோமெண்ட்ல வந்து நீங்க கம்ப்ளீட்டா இட்ஸ் நோ மோர் அபவுட் கேம் ஆர் அவரது அப்படிங்கும் பொழுது அது ஒரு கியூரியாசிட்டி தான் உங்களுக்கு கொஞ்சம் பத்துல இருக்குமாறு அவ்வளவுதான்

நீங்க கம்ப்ளீட்டா வேலையில இருந்து ரிசைன் பண்றீங்களா வேலையில இருக்க போறீங்களா இல்ல ரிசைன் பண்ணா கூட ஓகேன்ற மாதிரி கூட சில மனசு தோணுது சரி ஓகே இப்ப நான் உங்க ரிசைன் பண்ணனும்ன்ற கம்பல்ஷன் எதுவும் கிடையாது வேலை நல்லா தான் போயிட்டு இருக்கு வேலை இன் முன்ன விட நல்லா தான் போயிட்டு இல்ல ஷார்ட்டா நீங்க சொல்லுங்க ஓ நீங்க உங்க சாய்ஸ் ம் இல்ல முன்னால நான் இப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன் முன்னால எனக்கு வேலை போயிருச்சுன்னா என்ன பண்ணணும்னு ஒரு பயம் இருந்துச்சு இப்ப வேலை போச்சுன்னா பாத்துக்கலாம்னு தோணுது

ம் பட் நீங்க வேலை எடுக்க போறீங்க கரெக்ட் இல்ல இப்ப நீங்க கேட்டுக்கு நான் இன்னொரு பதில் சொல்றேன் எக்ஸ்டண்டாவது பதில் சொல்றேன் இப்ப முன்ன வந்து வேலைக்கு தான் பயம் இருக்கும் இப்ப வேலை போனா இன்னொரு வேலை வாங்கிக்கலாம்ன்ற கான்ஃபிடன்ஸும் இருக்குது நமக்கு இந்த ஸ்கில் இருக்கு வாங்கிக்கலாம்னு அந்த டென்ஷன் இல்ல பிடிச்சமா ஆனா என்ன ஆகும் நான் இதே இதுல அப்படியே ஃபர்தரா போனேன்னா எதுக்கு இந்த வேலை வேலையை விட்டு நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போயிருவோமோ தோணிருமோ அப்படின்ற ஒரு இதுவும் வருது தோணிருமோன்னு நீங்க வந்து ஹைப்பதெட்டிக்ல எல்லாம் யாரும் டீல் பண்ண முடியாது யாரும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது ஸோ ஹைப்பதெட்டிக்ல விட்டுருங்க ஆல் ஐ மாஸ்கிங் யூ எஸ் இன் த மொமெண்ட்ல வாட் ஜாப் ஆர் யூ யூ டோன்ட் வாண்ட் தி জব ரெண்டுமே உங்களுக்கு ஐம் இன்டிஃபரண்ட் ஐம் இன்டிஃபரண்ட் ஓகே அப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ உங்களோட ப்ராப்ளம் வந்து கியூரியாசிட்டி கூட இல்ல யூ ஹர் புற இன் அகத்துல உள்ளத புறத்துல உங்களுக்கு அந்த சாயல் வருது இன்டிஃபரன்ஸ் வந்து அகத்துல தான் புறத்துல எல்லாருக்குமே இந்த ஒரு டிஸ்கஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னெல்லாம் அகத்துல நம்ம வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே புறத்துல ஆப்போசிட்டா இருக்கும் இன்டெசிஷன் இன்டிஃபரன்ஸ் இட் இஸ் கில்லர் அதுதான் ஸ்டக் ஆகி இருக்கிறது நீங்க ஒன்னு லெஃப்ட்ல போனோம் ரைட்ல போனோம் மூவ் ஆகி ஆகணும் லைஃப்ல இப் யூ அலைவ் குமார் யூ யூ ஹேவ் டு பி அ ஐ சென்ஸ் யூ கே நாட் பி இன்டிஃபரெண்ட் இந்த புறத்துல இப்போ அது வந்து ஒரு ஒரு முதல்ல வந்து அதாவது அது குழப்பி வச்சிருந்தாங்க ஆன்மீக உலகத்துல நல்லதுனாலும் கெட்டதுனாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ரெண்டையுமே சமமா பாவிக்கணும் அந்த மாதிரி இன்டிஃப்ரெண்டா இருக்கிறது வந்து அகத்துல நமக்கு வர்ற உணர்வுகளை வந்து இன்டிஃப்ரெண்டா இருக்கணும் புறத்துல அதே இதை எடுத்துட்டு போனீங்கன்னா யோர் ஸ்டக்

ஆக்சுவலாக நீங்க பார்த்தீங்கன்னா யூ கெனாட் பி இன்டிஃபரெண்ட் யூ ஆல்ரெடி டுக் அ ஸ்டாண்ட் இல்லையா நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலைங்கிறது முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணீங்க இப்போ ரெக்கமெண்ட் பண்ணல யூ ஹாவ் சேஞ்ச் யுவர் ஸ்டாண்ட் ஸோ இன்டிஃப்ரெண்ட்டாக இல்லை குமார் யாருமே அப்படி இருக்க முடியாது நம்ம நினைக்கிறோம் நம்ம இன்டிஃப்ரெண்ட்டா இருக்கணும் இருக்குங்கிறதும் ஒரு டெசிஷன் தான் ஸோ டெசிசிவ்னஸ் கொண்டு வாங்க ஏதாவது ஒன்ன செலக்ட் பண்ணுங்க இட் டசன்ட் மேட்டர் விச் எவர் வாட் எவர் இட் இஸ் பட் புரிதல் வந்து சரியா புரிஞ்சிருந்தா அகம் பிரிவு புரியணும் புறத்துக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் அப்ளை பண்ணுதோ புத்தி அதெல்லாம் அகத்துல விடணும் அகத்துல என்னெல்லாம் உண்மையோ அதெல்லாம் புறத்துல வேற மாதிரி இருக்கும் இங்க வந்து நம்ம வந்து பாகுபாடு பார்க்க கூடாது இங்க பண்ணணும் இங்க மாரலே கிடையாது இன்சைட்ல வெளியில வந்து நம் நம்ம அந்த மினிமம் மொராலிட்டியை கீப் அப் பண்ணணும்

எங்கயும் போகலாம அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு குமார் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புறத்துலயும் அப்படியே இருந்துடலாமான்னு பாக்குறீங்க இருங்க கொஞ்ச நாள் இருங்க அப்புறம் நமக்கு அடி வாங்கினோம்னா நம்மளே எந்திரிச்சு திருப்பி கரெக்டான இடத்துக்கு போக ஆரம்பிப்போம் சோ வாட் அப்போ அதுக்கு பயப்படாதீங்க தட் இஸ் ஆல்சோ யுவர் சாய்ஸ் புரிஞ்சுக்கோங்க அதான் கொஞ்சம் ஹேபிச்சுவலா சில விஷயங்களை நான் என்ன நினைச்சிருந்தேன்னா ஓகே சில விஷயங்கள் வந்து ஒரு ஹாபிட் மாதிரி அதை பண்ணனும் காலையில எழுந்திருக்கணும் பல் வளக்குறோம்ல அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் இன்வால்மென்ட் கம்மியான கூட இன்வால்டா அத பண்ணுவோன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கறேன் பார்க்கலாம். நீங்க இன்வால்மென்ட்டோட பண்ணனும்ங்கறதுதான் அதுல வந்து பிரச்சனை. சில விஷயங்களுக்கு எல்லாம் வராது ஆனாலும் பண்ணி தான் ஆகணும். புரத்துல அந்த வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல புரியுதுங்களா அதாவது நீங்க நீங்க வந்த ஜேர்னி நீங்க என்ன ஜேர்னியோ அது வந்து எனக்கு நல்ல புரியுது அதனாலதான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன் இன் சென்ஸ் ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு அந்த இன்வால்மெண்ட் வந்து அந்த ஒரு ரஷ் வந்த தான் நம்ம ஒரு விஷயத்தை கையில எடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்ப நம்ம அகத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அகத்துல ஒரு மாற்றம் வந்த பிறகு தான் நம்ம இதை பண்ணணும்னு அதுதான் சொல்றோம் அகத்தை நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அத கையில வி அத கை விட்டுருவீங்க அந்த 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 ஒரு வந்த பிறகுதான் இதை பண்ணணுங்கிற மாதிரி கிடையாது இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுங்கும் பொழுது ஆனா அட்மோஸ்ட் இப்ப நீங்களும் நானும் இப்ப பேசிட்டு இருக்கும் போது எப்படி ஷோ பண்றீங்களோ அந்த மாதிரி ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இட் டசன் மேட்டர் ஒரு முன்முடிவு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு கியூரியஸா இருங்க ஒரு முடிவு எடுங்க அந்த அந்த பக்கமா போங்க இல்ல அது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு என்னன்னா அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தா இருங்க ஒரு ஒன் மந்த் டைம் கொடுத்துக்கோங்க வாட் உங்க லைஃப் உங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஒன் மந்த் அப்படியே ஒன்னும் இல்லாம இருந்து பாருங்க பட் புறத்துல வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதனுடைய விளைவுகள் வரும் அதை ஏத்துக்க அவ்வளவுதானே உங்களுடைய உங்களோட அடிப்படையா ஒரு இது வந்து என்ன இருக்குன்னா நான் இப்படி பண்ணா இப்படி இப்படி ஆயிடும் அப்படி பண்ணா இப்படி ஆயிடும் அப்படின்னு எது எதுக்கோ உண்ல வந்து ஒரு ஒரு யாரும் உங்கள வந்து டிரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்க யூ சவுண்ட் லைக் அப்படி எதுவுமே கிடையாது பண்ணுனா அதுக்கான உண்டு பண்ணலன்னா அதுக்கு அதுக்கான ஒரு விஷயம் வரும் எனிவி வி ஹேப் த ஃப்ரீடம் ஓகே உம் நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு செஷன்க்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க இப் எனிதிங் ஷிஃப்டட் அட் ஆல் நீங்க ரஷ் பண்ணனும் ஃபோர்ஸ் பண்ணனும்னு இல்ல நேச்சுரலாவே திங்ஸ் வில் ஷிஃப்ட் அது ஆனா அந்த அகத்துல என்ன புறத்துல என்னங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபைடாக புரிஞ்சுக்கோங்க அது ஒரோட சாயல் இன்னொரு இதுல வருது அதுதான் இங்க நடக்கிறது அதுவும் நேச்சுரல் தான் ஓகே தேங்க் யூ ரமேஷ் சொல்லுங்க சார் ஹாய் மேம் சொல்லுங்க சார் ஆ மேம் இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு ஆனால் மெமரி பவர் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இதுதான் கம்மியாக இருக்கு அது அதுக்காக ஏதாவது பண்ண முடியுமா ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயம் செய்யும்போது உங்களுக்கு இந்த மெமரி ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கா இல்ல ஜெனரலா அதெல்லாம் நிறைய இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு விஷயம் பண்ணும்போது கம்மியா இருக்கு என்ன ஆகுது ஒரு விஷயத்தை நல்லா கான்சென்ட் பண்ண முடியல

உங்களுக்கு டிரைவிங்க பத்தின பயம்லாம் எல்லாம் சரியானாதான் நம்மளுக்கு போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இன்வால்மெண்ட் வரும்னு நினைக்கிறீங்களா அது கொஞ்சம் கிளியர் ஆயிட்டா இது நம்மளுக்கு நல்லா வந்துரும்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல மேம் அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த மாதிரி நினைக்கிறேன் சப்போஸ் இன்னைக்கு டுடே டாஸ்க்ல வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் ரிவியூ டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் என்னால் கரெக்டா கோத்ரூவ் பண்ண முடியல

ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஓபனா எம்டியா போறீங்களா இல்ல ப்ரீ ஆக்குபைடா போறீங்களா ப்ரீ ஆக்குபைடா ஏன் ப்ரீ ஆக்குபைடா இருக்கீங்க ஏன் ப்ரீ இப்போ ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு போறப்போது அப்ப அங்க இருக்கணும் அப்ப எது உங்கள ப்ரீ ஆக்குபை பண்ணுது ஆல்ரெடி டிசைட் பண்ணிறேன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படினு என்ன மாதிரி இருக்கணும் ஆல்ரெடி டிசைட் பண்ணுங்க இந்த மாதிரி இத இந்த டாஸ்கை இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணனும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணனும் யா நீங்க அத அந்த பிரஷர் விட்டுருங்க இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பத்தலன்னு நினைக்கிறீங்களா கிராஸ்பிங் பத்தலன்னு நினைக்கிறீங்களா ஆமா சரி ஓகே அப்போ அது வேணும்னா என்ன பண்ணனும் அப்போ உங்களுக்கு ரெபிடிஷன் மைட் பீ ஹெல்ப்ஃபுல் ஓகே இப்போ எனக்கு நேச்சுரலாகவே ஒரு விஷயத்துல வந்து நான் ரொம்ப நல்லா கத்துக்க கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போ எனக்கு நான் அது சும்மா அசால்ட்டா எனக்கு அது எனக்கு அது கேட்ச் பண்ண முடியுது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சுட்டு போட்டா கூட வராது ஆனால் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி விஷயத்துல கொஞ்சம் மெனக்கட்டு ரெப் ரெப்படேஷன் கொடுத்தா தான் அது மனசுல வந்து ஏ ஏற ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் கோத்ரூ பண்ணீங்கல்ல இப்ப இதே மாதிரி நீங்க சைன் அப் பண்ணுங்க உங்களுக்கு இது பிடிக்கவே இல்ல போர் அடிக்குது ஒழுங்காவே வரல இல்ல நீங்க வில்லிங்கா பத்து டாக்குமெண்ட் நீங்க பண்றேன்னு வாலண்டியரா நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு அதுக்கு பைசா இல்லைன்னா கூட வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ் வாலண்டியரா நீங்களே விரும்பி பத்து டாக்குமெண்ட் நீங்க இந்த இந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்றதுக்கு சைன் அப் பண்ணிட்டு நீங்க கோ த்ரூ பண்ணுங்க இப்ப கண்டிப்பா பத்தாவது டாக்குமெண்ட் கோ த்ரூ பண்ணும்போது ரமேஷனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிராஸ் ஆஃப் த டெ இன்க்ரீஸ் ஆகாதா சொல்றீங்க இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஓவர் அண்ட் ஓவர் ஓகே உங்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம் டல்லானதா இருக்கலாம் பட் ஓகே உங்களுக்கு அத பத்தின புரிதல் வேணும் அப்படின்னா நீங்க அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் அண்ட் எஃபோர்ட் கொடுக்கணும்னு அர்த்தம் அது நீங்களே விரும்பி இப்ப ஓகே இப்ப டிரைவிங் எடுத்துக்கங்க இப்ப நீங்க டிரைவிங்ல வந்து அவங்க ஒரு நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கா ஆமாங்க ஓகே அப்ப அவங்க கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு சிம்பிளிফাই பண்ணி சொல்லி தர சொல்லுங்க ஓகே எல்லாத்தையும் ஒரேடியா ஐடியா கத்துக்கணும்னு இல்ல இன்னொண்ணு டிரைவிங் வந்து சில பேர் ஒரு மாசத்துல கத்துக்குவாங்க ரமேஷ் சில பேர் 6 மாசம் ஆகும் சில பேர் 3 மாசம் ஆகும் சோ உங்களுடைய பேஸ் இனிஷியலா ஸ்லோவாவே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயத்தை நல்லா மாஸ்டர் பண்ணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் அண்ட் கிளச் ஆர் லைக் இந்த மாரி வாட் எவர் இட் இஸ் அந்த ஒரே ஒரு பீஸ கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பக்காவாக பண்ணிட்டு அப்புறம் ஒன்னொன்னா அந்த மாதிரி கிராஜுவலா சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால முடியாதுன்னு நினைக்காதீங்க நமக்குள்ள இல்லாததை எதையுமே நம்ம கத்துக்க முடியாது நீங்க கத்துக்க போயிட்டீங்கன்னாலே அது உங்களுக்குள்ள இருக்குன்னு தான் அர்த்தம் சரிங்களா கொஞ்சம் ஸ்லோவா இப்ப உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி சொல்லிக் கொடுப்பீங்களோ அந்த பொறுமையா நீங்களும் உங்களை நீங்க அப்படியே ட்ரீட் பண்ணுங்க ஏன்னா சரி நமக்கு வந்து ஒரு புது விஷயத்த கத்துக்கும் போது நம்ம குழந்தைங்க மாதிரிதான் டைம் கொடுக்கணும் நமக்கு புரியற விதமா அதை பார்க்கணும் நீங்களே அதை ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு விஷயம் இப்ப டிரைவிங் கிளாஸ் முடிச்சிட்டு வந்த பிறகு அதை பத்தி நீங்க யோசிச்சு அது என்னங்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் சோ முதல்ல வந்து இது முதல்ல ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இனஃப் டைம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து உங்களால முடியும் அப்படிங்கற ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட போங்க மூணாவது என்ன முடியல என்ன தெரியல சொல்லி கொடுக்க தானே இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரு சோ அவ்ளோதான் நீங்க அதுக்கான பிராக்டிஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க ஓகே டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துட்டு வந்து कंफर्म பண்ணுங்க சரி थैंक यू so much um, so,

ஆ வணக்கம் மேடம் நான் லாஸ்ட் செஷன் அட்டன் பண்ணேன் லாஸ்ட் வீக் அட்டென்ட் பண்ணேன் நீங்க குமார் சாருக்கு சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அவர் கொடுத்த பதில் வந்து அதாவது அந்த அகத்துக்கும் புறத்துக்கும் அப்படியே டைரக்டா அந்த அப்ரோச் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க அது எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது அது அகத்துல உள்ள அப்ரோச்சுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா நம்ம புறத்து புறத்தோட அப்ரோச் மாறி இருக்கணும் அப்படின்றத சூப்பரா சொன்னீங்க மேடம் ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லி நான் லேட்டா தான் வந்தேன் குமார் சாருக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் வந்தேன் உள்ள ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்ட்டு தான் மேடம் வேற ஒன்றும் கேள்விகள் இல்லை ரொம்ப தேங்க்யூ அது வந்து ரொம்ப தான் எனக்கும் அந்த இது புரிஞ்சது அண்ட் நம்ம நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த அகம்திலே வேலை பண்ணிட்டே இருந்துட்டு இது பண்ணும்போது அதனுடைய சாயல் வந்து கண்டிப்பா புறத்துல பிரதிபலிக்க தான் செய்யும் எந்த வேலையும் எடுத்துக்க பிடிக்காது எதையும் செய்ய பிடிக்காது ஒரு ஒரு நமக்கு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை வேல்யூவே பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அது அது ஒரு பெரிய விஷயமா இது பின்னாடி ஓடுறத அது பின்னாடி ஓடுறதை வந்து நம்ம முதல்ல இருந்தே வந்து வேல்யூ பண்ணியிருந்திருக்க மாட்டோம் அல்லது இப்ப வந்து அதனோட வேல்யூ இன்னும் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த காஸ்மெட்டிக்கா எக்ஸ்டர்னலா இருக்கிற திங்ஸ் ஆனால் அந்த விஷயத்த இங்க எடுத்துட்டு போனா இது கம்ப்ளீட்டா படுத்துரும் அதுதான் வந்து இப்ப ஐயா வந்து ஏன் அப்படி இந்த புரிதல் எப்படி வந்து இன்னும் பெட்டரா ஆகும் சொல்றாங்கன்னா அகம் புறம்ங்கிற டிஸ்டிங்ஷன் வந்து வேற எங்கேயுமே யாருமே எந்த ஞான புரிதல் வந்த ஒரு ஞானியுமே எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பேசுனாங்களே ஒழிஞ்சு அகம் வேற புறம் வேறன்னு பிரிக்கல ஏன்னா அது அது வந்து ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் இல்லையா நம்ம யதார்த்தமான ஒரு உலகத்துல எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இது வேற அது வேறன்னு ஒரு டுவாலிட்டி கிரியேட் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு ரெட் பிளாக் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல அந்த கான்செப்சுவலா பட் ஐயா எடுத்து அத சொல்றாங்க அப்ப அப்படி சொல்லும் பொழுதுதான் நிறைய விஷயங்கள் ஈவன் ஜே கே சொல்றதோ யார் சொல்றதோ என்ன சொல்றதோ ஓ அகத்துக்காக தான் சொல்லிருக்காங்க அப்படிங்கறதே அப்புறம்தான் புரியுது நம்ம இப்போ இன்னொரு ஒரு விஷயம் இப்ப அகத்துல வந்து நம்ம வந்து சும்மா இரு ஒண்ணு பண்ணாம இரு சும்மா இரு அப்படிங்கும்போது புறத்துல பயங்கரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணல புறத்துல நம்ம என்கேஜ் பண்ணணும் நம்ம பொறுப்பு எடுக்கணும் இங்க சும்மா இருக்கணும் இங்க பொறுப்பெடுக்கணும் இப்ப குமார் எடுத்துக்கக்கூடிய பொறுப்பு வந்து பத்து கிலோ பொறுப்பா இருக்கலாம் நான் எடுத்துக்கிற பொறுப்பு வந்து ரெண்டு கிலோ பொறுப்பா இருக்கலாம் ராஜலட்சுமி எடுத்துக்கிற பொறுப்பு வந்து ஏழு கிலோ பொறுப்பா இருக்கலாம் அது அவங்கவுங்க கூ சூழ்நிலையில குடும்ப சூழ்நிலையில தேவைப்படுற அளவு எடுத்துக்கலாம் இன்னொன்னு நம்ம கெப்பாசிட்டியை பொறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரமேஷ் வந்து என்னால ஒரு கிலோ தான் தூக்க முடியும்னா ஒரு கிலோ தூக்கலாம் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு கிலோ தூக்கலாம் அந்த மாதிரிதான் சோ புறத்துல நம்மளால முடிஞ்சத நம்ம பண்ணணும் நம்மளால ஓட முடியலன்னா நடக்கணும் நடக்க முடியலன்னா உட்காரணும் உட்காரமுடில்ல அட்லீஸ்ட் தவளவாது செய்யணும் ஆனா அகத்துல வந்து பேராஷூட்டே இருந்தாலும் நம்ம ஒன்றுமே படாம சும்மா இருக்கிறது தான் இந்த புரிதல் ஸோ நம்ம எல் நம்ம அந்த கிளாரிட்டி அகம் விஷயமும் புரியும் பொழுது இந்த உறுதிப்பாடு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு அங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது ஸோ அதனாலே வந்து அது விஷயங்கள் வந்து தள்ளி போச்சு சோ அதுக்கப்புறம் அது புரிஞ்சோன்னா வந்து தென் குமார் சொன்ன மாதிரி உடனே எல்லாம் வந்து இன்டகிரேட் வராது அந்த மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும் அதுவும் நார்மல் தான் பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு முடிகிறத தானே நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளால இயலக்கூடியதை நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு நம்ம சரியானதை பண்றோங்கறது தெரிஞ்சா போதும் நம்ம வேற எங்கேயுமே யாருக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையோ கட்டாயமோ கிடையாது நம்மளுக்குள்ள நம்ம வந்து ஒரு கான்ஃபிளிக் இல்லாம இருக்கோம் அப்படிங்கறது மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஐ மீன் நமக்குள்ள கான்ஃபிளிக் இல்லாம இருக்கிறது தான் இந்த உறுதிப்பாட்டுக்கான ஒரு எவிடன்ஸ் ஓகே நம்ம அடுத்த செஷன் வந்து இந்தியன் டைம் எயிட் டு நைன் வச்சுக்கலாம் ரேமெண்ட் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐயா பெங்களூர்ல இருக்கிற அட்ரஸ் ஞான மலர்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்